ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவில்னர் எஸ்கேப்பிங் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கும். ஸோ அதுக்காக லைக் போட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேமிங் நம்மளோட குகனோட ஹெல்ப்பால் தான் பண்ண போகிறோம். சூனியக்காரி வரமாட்டா. சோ இந்த பிளேஸ்லதான் இருக்கா பாருங்க சூனியக்காரி. சோ சூனியக்காரி பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது, பிகாஸ் நம்ம கோஸ்ட் மோட்ல இருக்கும். ஸோ இங்கே எல்லோ கீ இருக்குது அண்ட் ஸ்மால் கேபிள் எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு கரண்ட் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ யாரெலாம் வந்துட்டு ஈவில் நன்னோட எக்ஸ்ட்ரீம் லெவல் விளையாடிட்டீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கரண்ட் ரீஸ்டோர் பண்ணியாச்சு. இங்கே ஒரு எல்லோ கீ பார்த்தோம்ல, ஸோ அதை நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அதை வச்சு தான் நம்ம பெயிண்ட் டப்பா அன்றைக்கி ஏற்ற மாதிரி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் திறக்கிறதுக்காக இப்போ டக்கு டக்குன்னு போய் ஆகணும். இப்போ போனால் ஒண்ணு கிச்சன் ஒண்ணு கீழே ஷார்ட் கட் இருக்கும் அந்த ரூட்ல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உட்கார இடத்துல இப்போ இது கீழே போட்டு இந்த எல்லோ கலர் கீ வந்து எடுத்துட்டு நம்ம போயிட்டு பெயிண்ட் டப்பா எடுக்க போறோம் இப்ப. ஸோ இந்த சீவர் ஓபன் பண்ணி இது உள்ள போயிடலாம். ஸோ இது உள்ள நம்ம போயிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அன்னைக்கு போன மாதிரி தான். ஸோ இது இங்கே போயிட்டு நம்ம இந்த சீவர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ முடியல, இந்த சைடு வந்தாச்சு. நம்மளே ஸ்டெட்டர் ஆன் பண்ணி தான் திறக்கலாம். திறந்துட்டோடனே நம்ம அதை போடலாம். ஐயோ, இந்த கீ விஷயம் தானே பண்ணுறோம், மறந்து போயிடுறையா. இப்போ போட்டை திறந்துட்டு நம்ம வந்து பெயிண்ட் டப்பாவை எடுத்துக்கிட்டு போகலாம். இங்கே இன்னும் வேன் வந்துச்சு. வந்துச்சு. இப்போ நம்ம சீக்கிரமா பண்ற போல இருக்கு. டக்கு டக்குன்னு வந்துருச்சு எல்லாமே. சரி, சீக்கிரமா எக்ஸ்கேப் பண்ணி போயிடணும். வேண்டாம், டக்குன்னு தோற ஒரு தோறமா. இந்த இடத்துல பெயிண்ட் மட்டும் கொட்டிடலாம். கொட்டிட்டோடனே கொஞ்ச நேரத்துல பொறுத்தே அவ வந்து எல்லாமே எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கும் கொஞ்ச தூரம் ஆகும், பாத்துக்கலாம். சரிடா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி சூனியக்காரி கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவள் இருப்பாளா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி நம்ம பாய் சொல்கிறதுக்கு வேற கோஸ்ட் மோட்ல வேற இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு தெரியாது. சரி, டக்கு டக்குன்னு முடிச்சுடணும். இவள் வேற லேட் பண்ணிட்டு இருக்கா பாரு. நாம எல்லாமே சீக்கிரமா முடிச்சா இவளே லேட் பண்ணி முடிச்சிருவா போல இருக்கு. ஆமா, இது ஃபுல்லா ஏத்தாச்சு. இப்ப நம்ம உள்ள போய் உட்காந்துக்கலாம். இப்ப என்ன பண்ண போறான்னு பாப்போம். உட்காந்து தூங்கிட்டு இருக்கா, நல்லவே லேட் போட்டாச்சு. இப்போதைக்கு முடித்தாயா? இப்போ போலாம்ப்பா. ஆனா இப்பதான் இல்லையே சூனியக்காரி. டாடா சொல்லுறதுக்கு, பை பை சொல்லுறதுக்கு, பாய். ஆமாண்டா, ஓகே, வேன் எஸ்கேப்பிங் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த எஸ்கேப்பிங் வந்துட்டு ஈஸியாக முடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.